Hello friends, welcome and welcome back to my channel. In this video, we will see how healthy and healthy ரொம்ப ஹெல்த்தியான தோசா வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து மசால் ஐட்டம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் ஒன்றுன்னா, அப்புறம் ரெண்டாவதாக தோசை வாத்துக்கலாம். இப்போ மசால் ஐட்டம் செய்ய போகிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசால் இப்போ செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சின்னதாக கட் பண்ண ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை நான் இதனோட சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ள நம்ம மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்துக்குவோம். இதனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை பவுடர். மசாலுக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இதனோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். இந்த கொஞ்ச நேரம் வெந்துடுச்சுன்னா அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட நல்லா ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக எடுத்து நான் மசித்து வச்சுருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தோசை தேவையோ அது கலவை நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்க வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா இது தோசை மேலே வைக்கிறதுனால ரொம்ப சதசதன் ஆகக்கூடாது. மசால் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ மசால் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இதுக்கு மல்லித்தலை தூவி மசாலா வேறு பாத்திரத்துக்கு நான் இப்போ மாற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்குவோம். இப்போ கருவேப்பிலுமே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன அரை வெங்காயத்துக்கு அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். என்னோட சின்னதாக ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள், ஒரு கறி மசால் பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துருக்கிற பொருளை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசால் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த காலிஃப்ளவரை நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை இதனோட நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை கிரேவி பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற உப்பு காரம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இதை இறக்கி வச்சுக்குவோம். காளான் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்குவோம்.
கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கறி மசால் பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசால் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன கப்பில் நான் ஒரு கப் காளான் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரு தோசைக்கு அளவாக அந்த காளானை ஸ்பூன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதனோட சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் இதை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். காளான் தோசைக்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இது கூட லெமன் வந்து ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு புளிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ மல் வச்சுக்கலாம் நம்ம. இவ்வளோதாங்க, இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது செய்யலாம். பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயமும் கருவேப்பிலும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி எடுத்து சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கிட்டு இருக்குது, அது கூட நம்ம கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மல்லித்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து, இதுக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மசால் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா மசித்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சுருக்கிறத ஃப்ரெஷ்ஷாக இருந்த பட்டாணி தான். இதை வேக வச்சு கொஞ்சமாக மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மசால் கூட சேர்த்துக்குவோம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பச்சை வாசம் போக வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்குவோம். மசால் நல்லா வந்து கிரேவியாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சோம்பு பொடி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட லைட்டாக பெப்பர் ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தோசை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து கல் நல்லா காஞ்சிடுச்சு நான் அதில் ஊற்றிக்கிறேன். இட்லி மாவை நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பதத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் தண்ணியாட்டா வேண்டாம். மசாலா எடுத்து இங்கே இந்த மாதிரி, இப்போ வந்து தோசைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சுருங்க. அது மேலே லைட்டாக நான் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துறேன். அதனால் கொஞ்சமாக சுற்றி வரவும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். மூடி வச்சிடலாம், எல்லா பக்கமும் வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. தோசை இப்போ நம்ம அப்படியே மடித்து எடுத்துக்கலாம். அடுத்த தோசை ஊற்றிட்டேன். இதில் வந்து நான் காலிஃப்ளவரை வச்சுருந்த கிரேவியை நான் இதனோட சேர்த்துக்கிறேன். சுற்றி வரவும் நம்ம எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக. இதுக்கு மேலே லைட்டாக மல்லி இலை, கொஞ்சம் கேரட் துருவல். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை நீங்கள் சேர்த்தாமல் கூட விட்டுடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் தோசை நம்ம எடுத்துக்கலாம். மசாலாவை நம்ம இதனோட சேர்த்துக்குவோம். இப்போ இதோட கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுற்றி வர எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க கொஞ்சமாக. இப்போ நல்லா வெந்து பட்டாணி தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக இது மேலே பெப்பர் தூவி விட்டுக்கலாம்.
கொஞ்சமா பெரிய வெங்காயம் கொஞ்சமா மல்லி இலை கொஞ்சம் சுத்தி வரமா எண்ணெய் விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காளான் தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை மடிச்சு இதையே நம்ம எடுத்துக்கலாம் ஆனியன் தோசை மாவை ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க ஆனியன் தோசைக்கு நிறைய வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கேரட்டு இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை விட்டுருங்க கொஞ்சம் மல்லி இலை லைட்டாக பெப்பர் தூள் இதுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க வெங்காயத்து மேலே கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு அப்போ தான் இது நல்லா வேகும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லாயிருக்கும் ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் அதுக்குள்ளே கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டையை அடிச்சதுலேருந்து நம்ம இது மாதிரி சேர்த்துக்குவோம் இப்போ வந்து மாவை வந்து நீங்கள் ரொம்ப தோசையை மெல்லிசாக ஊற்றுங்க ரொம்ப மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மெல்லிசாக தோசை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்குவோம் இது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம் அதையும் நம்ம தோசை ஊற்றி மூடி வைக்க வரைக்கும் தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க அப்புறமா தீயை அதிகப்படுத்துங்க இப்போ நல்லா முட்டை தோசையும் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வழுங்காமல் திருப்பி போட்டு எடுத்துக்கோ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு முட்டை நல்லா வெந்துருச்சு இதை நம்ம அப்படியே மடித்து எடுத்துக்குவோம் இப்போ ஆறு விதமான தோசை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இது எல்லாமே ஹெல்த்தியான தோசை தான் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்